Shri Parasakthi Vidyalaya CBSE Class 8 Subject Geography. அடுத்து நம்ம பார்க்கறது பயோகேஸ் பயோகேஸ் அப்படிங்கிறப்ப அது உயிரி உயிர் சக்தி உயிரி சக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம பயோஸ்பியர் படிச்சிருப்போம் அது என்னது நம்ம உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த உயிர் சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப ஆர்கானிக் ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் அதாவது நம்ம வீடுகளில் காய்கறிகள்லாம் நறுக்கிறோம் பற்றி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதே மாதிரி மாடுகள் வச்சுருந்தாங்கன்னா அந்த கவுட்டங்ஸு மாட்டு சாணங்கள் சரியா இந்த மண்ணி மாட்டு சாணங்கள் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் என்ன செய்வாங்க அவங்க போட்டுருவாங்க போட்டு வச்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதை எடுத்து அது நல்ல ஒரு உரம் அது வந்து அந்த உரம் என்னது எந்த விதமான கெமிக்கலும் கலக்காத ஒரு உரங்கள் இதை வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்க நம்மளோட பழைய காலங்களில் இதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க அடுப்பு எரிக்கிறதுக்காக நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக எனர்ஜியாக தான் இது அதிகமாக யூஸ் ஆகிருக்கு சரியா இது மோஸ்ட்லி விலங்குகளோட கழிவுகளும் நம்ம சமையல் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள் வேளாண்மையில் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பயோகேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா இது வந்து எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கெமிக்கலும் கலக்காமல் ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு எரிசக்தி தான் இந்த ஒரு எரிசக்தி இது அதிகமாக நம்மளோட வீட்டு யூஸுக்கு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அதை உரமாக நம்ம அதை பயன்படுத்தலாம் புரியுதா அப்போ இதுதான் இந்த இது வந்து நம்ம இயற்கையிலே எந்த ஒரு மிஷின் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்மளாக எளிமையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு இது தான் இந்த பயோகேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அதோட இதோட இந்த லெசன் முடியுது அது கீழே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு எனர்ஜி இஸ் எவ்ரிவேர் பட் வி கேன் சி ஹார்னஸ் திஸ் எனர்ஜி போத் டிஃபிகல்ட் அஸ் வெல் அஸ் காஸ்ட்லி அதாவது அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிடைக்க முடியாத ஒரு பொருள் அதை என்ன செய்யணும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த எனர்ஜியை நம்ம எவ்வளோ தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அதை அந்த ஜென்ரேட்டரில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு டாபிக் நடத்துகிறப்பையும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அதை ரீட் பண்ணுன்னு அதே மாதிரி இந்த லெசன் உனக்கு இதோட முடிஞ்சிருச்சு நீ நான் நடத்த ஒவ்வொரு டாப்பிக்காக நீ ரீட் பண்ணனா இந்நேரம் இந்த லெசன் உனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம அதோடய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வரிசையாக கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக நீ இந்த லெசனை ரீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அடுத்தடுத்து கொஸ்டின் எழுதுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நீ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுகிறப்ப நீ அந்த லெசனில் நீ ரீட் பண்ணது உனக்கு ஞாபகம் வரும் அதை நீ ஈஸியாக படிக்க முடியும் புரிஞ்சிச்சா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவோட உனக்கு என்னச்சு லெசன் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து நம்ம அதில் மல்டிபிள் சாய்ஸ் பார்க்கப்போம் சரியா உன் புக்கில் பேஜ் நம்பர் 37 எடுத்துக்க ஃபஸ்ட்டு நீ இதை முதல் டிக் பண்ணி வச்சுக்க புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்க அதுக்கப்புறமேலே புக்கை பார்த்து நீ எழுதுனா போதும் சரியா உன் புக்கில் பேஜ் நம்பர் 37 எடுத்துக்க அதில் புக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் நம்ம அதை அப்புறம் நோட்டில் எழுதிக்கலாம் நீ முதல்ல இந்த மல்டிபிள் சாய்ஸ் டிக் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் நீ மார்க் பண்ணி வச்சுக்க சரியா ஃபஸ்ட்டு ஒன் டிக் த கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் என்னது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மினரல்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறோட ஒரு தன்மை இல்லாத ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க தே ஆர் கிரியேட்டட் பை த நேச்சுரல் ப்ராசஸ் அதுவும் இருக்குது தே ஹேட் டிஃபைன் த கெமிக்கல் காம்போசிஷன் தேர்ட் ஒன் வந்து என்னது தே ஆர் இன்எஸ்கஸ்டபிள் தர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அன்இவன் இப்போ இதோட கேரக்டர் மினரலோட கேரக்டரிஸ்டிக் இல்லாது எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் சி தே ஆர் இன்எஸ்கஸ்டபிள் டே சரியா அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சி அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா தயாரிக்க பண்ணாத ஒரு நாடு இப்போ ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஃபஸ்ட் ஒன் வந்து ஜார்கண்ட் செகண்ட் ஒன் வந்து கர்நாடகா தேர்ட் ராஜஸ்தான் ஃபோர்த் வந்து ஆந்திர பிரதேசம் இதுக்கு வந்து உனக்கு ஆன்சர் வந்து என்னது கர்நாடகா தான் சி தான் அதுக்கு பி தான் அதுக்கு ஆன்சர் சரியா பி கர்நாடகா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சி செகண்ட் ஒன்றுக்கு பி ஓகேவா அடுத்து தேர்டு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே அதிகமாக காப்பர் தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து என்னது சி வந்து சில்லி
சரியா? ஏ வந்து பொலிவியா கொடுத்துருக்காங்க, பி கானா கொடுத்துருக்காங்க, சி வந்து சில்லி கொடுத்துருக்காங்க, டி வந்து ஜிம்பாவே கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு ஆன்சர் என்னது? சி. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் வில் நாட் கன்சர்வ் எல்பிஜி இன் யுவர் கிச்சன். நம்ம வீடியோவில் நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணி போகும்போதே அதில் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து த ஷாக்கிங் த டால் ஃபார் த டைம் பிஃபோர் குக்கிங் இட், த குக்கிங் ஃபுட் இன் த ப்ரெஷர் குக்கர், சி வந்து கீப்பிங் த வெஜிடபிள்ஸ் சாப்ட் பிஃபோர் லைட்டிங் ஆஃப் த கேஸ் ஃபார் குக்கிங். அடுத்து டி, நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குக்கிங் ஃபுட் இஸ் ஆன் ஓப்பன் பேன் கெப்ட் ஆன் த லோ ஃப்ளேம். சரியா? அடுத்துக்கு ஆன்சர் வந்து டி தான் அதுக்கு ஆன்சர். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு சி, செகண்ட் ஒன்னுக்கு சி, தேர்ட் ஒன்னுக்கு சி, ஓ சாரி, ஃபஸ்ட் ஒன்னுக்கு சி, செகண்ட் ஒன்னுக்கு பி கர்நாடகா, அப்படி தானே? தேர்ட் ஒன்றுக்கு சி சில்லி, ஃபோர்த் ஒன்றுக்கு டி. சரியா? இதுதான் ஆன்சரு. ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் ஃபுல்லாக நீ மார்க் பண்ணி வச்சுக்க. உனக்கு அந்த வீடியோ ஆன் பண்ணாலே அதில் கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆன்சர்ஸை பார்த்து நீ புக்கில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணி மட்டும் வச்சா போது, இதை நீ நோட்டில் எழுதணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. நீ புக்கை பார்த்தே நம்ம இதை படிச்சுக்கலாம். உனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஒன் வேர்டு ஃபுல்லாத்தையும் நீ என்ன செய்கிற, படித்து நீட்டாக எழுதி ஒரு ஹோம்ஒர்க் நோட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் நோட்டில் நீ என்ன செய்கிற, எழுதி வச்சுக்கிற. அதுக்கப்புறம் இதை படித்து முடிச்சிட்டானா அடுத்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்.